உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம் சங்கத்தமிழ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 63 நாயன்மார்களுள் ஒருவராகிய மெய்ப்பொருள் நாயனாருடைய ஆன்மீக வரலாற்று நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். சேதி நாடு என்று தமிழகத்தில் ஒரு பகுதி. அந்த நாட்டை திருக்கோவலூரில் இருந்து கொண்டு அரசர் ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் காதலால் ஈசர்க்கு அன்பர் கருத்தறிந்து தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார். அதாவது சிவனடியார்கள் எதை விரும்புகிறார்களோ அதை வாய்விட்டு அவர்கள் கேட்பதற்கு முன்பே அவர்களுடைய உள்ள கருத்தை அறிந்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற திருப்பணியில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். சிவபெருமானுடைய வீரம் விளங்கும் இடங்கள் 8, அவற்றுள் 1 திருக்கோவலூர் ஆகும். இவர் நல்ல முறையிலே ஆட்சி செய்து வந்தார். அறநெறி தவறாமல் ஆண்டு வந்தார். சேக்கிழார் கூறுவார், நீர்ச்சடையார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று கூறுவார். மேலும் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று இவர் வாழ்ந்து வந்ததாக கூறுவார். அதாவது கங்கையை தலையில் தாங்கிய திருச்சடையுடைய சிவபெருமானின் திருவேடத்தையே மனதில் இருத்தி சிந்தித்து வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, சிவனடியார் யார் வந்தாலும் அந்த சிவனடியாரின் திருக்கோலத்தை சிவமாகவே பாவித்து வணங்குவார். ஆகவேதான் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று இவர் வாழ்ந்து வந்ததாக சேக்கிழார் கூறுகிறார். இவரது ஆட்சியில் சிவாலயங்களில் பூசை வழிபாடுகள் சிறப்பாக நடந்தன. சிவனடியார் திருவடிகளே இவருக்கு பற்றுக்கோடாக இருந்தது. இவருக்கும் பகைவன் ஒருவன் இருந்தான். அவனும் அரசன். மெய்ப்பொருள் நாயனாரோடு கருத்து வேறுபட்டு அவரோடு பலமுறை போரிட்டான். தோல்வியை தழுவினான். அவருக்கு ஒரு செய்தி தெரிய வந்தது. அவருடைய பெயர் முத்தநாதன். அவன் தெரிந்த செய்தி என்ன? மெய்ப்பொருள் நாயனார் அடியார் தாங்கிய சிவவேடத்தை சிவமாகவே பாவித்து வணங்குவார். இதைத்தான் முத்தநாதன் என்ற பகையரசன் அறிந்தான். உடனே முத்தநாதன் ஒரு சதித்திட்டம் தீட்டினான். தன்னுடைய உடல் முழுவதும் திருநீறு பூசினான். சடைகளை சேர்த்து கட்டினான். உடைவாள் ஒன்றை புத்தகச் சுவடிக்குள் மறைத்து வைத்து கொண்டான். அப்போது அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று சேக்கிழார் விளக்குகிறார். மைபொதி விளக்கே அன்ன, மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று கூறுகிறார். அழகான கருத்து. வீட்டிலே விளக்கு எரிகிறது, திரியிலே விளக்கு எரிகிறது, ஒளி பிரகாசமாக தெரிகிறது. ஆனால் திரியின் நுனியிலே கருப்பு நிறம் தென்படுகிறதல்லவா? திரியின் நுனி கருப்பாக இருக்கிறதல்லவா? திரியின் நுனி கருப்பாக இருக்கிறது, ஆனால் அதில் தெரிகிற வெளிச்சமோ பெரிதாக இருக்கிறது. அந்த விளக்கொளி இவனுடைய பொய் வேடத்தையும் அந்த திரியின் கருப்பு இவனுடைய மனதில்
மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்தையும் குறிக்கிறது. இத்தகைய குறிப்பு ஒன்றை மைபொதி விளக்கு என்ற தொடரிலே சேக்கிழார் நமக்கு உணர்த்துகிறார். முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனார் அரண்மனைக்குள்ளே புகுந்தான். வாயில்கள் தோறும் காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். சிவனடியார் ஒருவர் வருகிறார் என்று வாயிற் காவலர்கள் முத்தநாதனை வணங்கி அனுப்பினார்கள். இறுதியில் அரசனும் அரசியும் இருக்கும் அறைக்கு அருகே முத்தநாதன் வந்துவிட்டான். அறைக்கு வெளியே தத்தன் என்பவன் காவல் புரிந்து வருகிறான். அவன் நுட்பமான அறிவை உடையவன். முத்தநாதன் தத்தனிடம், நான் அரசரை காண வேண்டும் என்று கூறினான். அதற்கு தத்தன், அரசர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், சமயம் அறிந்து செல்ல வேண்டும் என்று கூறினான். உடனே முத்தநாதன், நான் அரசனுக்கு உறுதிப்பொருள் ஒன்று கூற வந்தேன், நின்றிடு நீயும் என்று கூறினார். அரை மனதோடு தத்தன் சம்மதித்தான். முத்தநாதன் அரசனும் அரசியும் இருக்கின்ற அறைக்குள் செல்கிறான். அரசர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் அருகே அரசியார் இருப்பதையும் அவன் காண்கிறான். உடனே அரசி அரசனை எழுப்பினாள். ஏனென்றால் சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக எழுப்பினாள். மன்னன் அண்டர் நாயகர் தொண்டர் வந்தார் என்று எண்ணினார். எதிரே சென்று கைகுவித்து முத்தநாதனை வணங்கினார். மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனை என்ன வார்த்தை கூறி வரவேற்றார் தெரியுமா? மங்களம் பெருக என் வாழ்வே உருவெடுத்து வந்தது போல் இங்கே தாங்கள் வர காரணம் என்ன என்று வரவேற்று பேசினார். முத்தநாதன் கூறுகிறான், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் கொண்டு வந்தேன் என்று கூறினார். இதிலே நுட்பமான ஒரு கருத்தை சேக்கிழார் பதிவு செய்கிறார். முத்தநாதன் என்ன கூறினான்? உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் கொண்டு வந்தேன் என்று கூறினான். நம் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் கொண்டு வந்தேன் என்று கூறவில்லை. உங்கள் நாயகனார் உரைத்த ஆகம நூல் கொண்டு வந்தேன் என்று முத்தநாதன் கூறிய போதே மெய்ப்பொருள் நாயனார் வந்திருப்பது முத்தநாதன் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய கொள்கை என்ன? மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்பது அல்லவா அவரது கொள்கை? வந்திருப்பது பகைவனா நண்பனா என்பது பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. வந்திருப்பவர் ஏழையா செல்வந்தனா என்பதை பற்றி அவரை கவலைப்படுவதில்லை. வந்திருப்பவர் சிவனடியாரா இல்லையா என்பதை பற்றி தான் அவர் எண்ணுவார். சிவக்கோலம் பூண்டு எவர் வந்தாலும் அவரை சிவனடியார் என்று கூட எண்ணுவதில்லை. சிவபெருமானாகவே பாவித்து வாழ்ந்து வந்தார். ஆகவேதான் வந்திருப்பது முத்தநாதன் என்று தெரிந்தாலும் அந்த சிவவேடத்திற்கு மதித்து அவனையும் சிவபெருமானாகவே பாவித்து என்ன சொன்னார் தெரியுமா? பேறு எனக்கு இதன்மேல் உண்டோ வாசித்து அருள வேண்டும் என்று கூறினார். சிவபெருமான் அருளிய ஆகம நூல் ஒன்றை உபதேசிக்க வந்ததாக தாங்கள் கூறினீர்கள். அதை கேட்பதை விட எனக்கு வேறு பாக்கியம் என்ன வேண்டும்? கூறி அருளுங்கள் என்று கூறினார். உடனே முத்தநாதன் அவரிடம், இந்த ஆகமத்தை நான் உனக்கு கூறும்போது நாம் இருவரும் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறினான். அவ்வாறு சொன்ன உடனேயே குறிப்பறிந்து அரசியார் அந்த அறையை விட்டு சென்று விட்டார். மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனை ஓர் இருக்கையில் அமரச் செய்தார். மெய்ப்பொருள் நாயனார் தரையில் அமர்ந்து கொண்டார். வாசித்து அருள்க என்று கைகட்டி வாய்பொத்தி தலை குனிந்து வணங்கினார். முத்தநாதன் புத்தகத்தை திறப்பது போல் பாவனை செய்தான். புத்தகத்திற்குள் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து தன் எண்ணத்தை
நிறைவேற்றினான். புத்தநாதன் மெய்ப்பொருநாயனாரை கொன்றான் என்ற சொல்லை சேக்கிழார் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் கொன்றான் என்பது அமங்கல சொல். தமிழர் பண்பாடு அமங்கலத்தையும் மங்களமாக கூறுவதாகும். உதாரணமாக, வீட்டில் திருவிளக்கு ஏற்றுகிறோம், திருவிளக்கை அணைத்து விடு என்று சொல்ல மாட்டார்கள். திருவிளக்கை குளிரச் செய் அல்லது திருவிளக்கை உயர்த்து என்று மங்கள சொல்லாகத்தான் கூறுவார்கள். அதனால் இங்கும் ஒரு மங்கள சொல்லை சேக்கிழார் பயன்படுத்துகிறார். தான் முன் நினைந்த அப்பரிசே செய்தான், செய்து முடித்தான் என்று கூறுகிறார். அதாவது, தான் முன்பு என்ன எண்ணினானோ அதை செய்து முடித்தான் என்று மங்கள வழக்காக கூறுகிறார். இப்பொழுது தத்தன் வெளியே காவல் காத்து கொண்டிருந்தாலும் அவனுடைய மனம் பூராம் அறைக்குள் என்ன நடைபெறுகிறது என்ற சிந்தனையிலேயே இருந்தது. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறதே என்று அறைக்குள் விரைந்து வருகிறான் தத்தன். நடந்ததை கண்டவுடனே வாளை உருவி முத்தநாதனை கொல்ல முயன்றான். மயங்கி கீழே விழும் நிலையில் இருக்கின்ற மெய்ப்பொருள் நாயனார் தத்தனை தடுத்து, தத்தா நமர் என்று சொல்லி விழுந்தார். அவ்வாறு சொன்னவுடனே, மெய்ப்பொருள் நாயனார் இவ்வாறு கூறியவுடனே, தத்தன் முத்தநாதனை கொல்லுகின்ற முயற்சியை கைவிட்டு விட்டான். மெய்ப்பொருள் நாயனாரிடம் கேட்கிறான் தத்தன், யாது நான் செய்கேன் என்கிறான். அதாவது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மெய்ப்பொருள் நாயனார் கூறுகிறார், இங்கு நடந்த செய்தி ஊருக்குள் பரவிவிடும். இவர் வெளியேறி செல்லும் போது யாரும் இவருக்கு இடையூறு செய்யாதபடி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுவா என்று சொன்னார். தத்தன் அவரை அழைத்து கொண்டு வெளியே வருகிறான். இதற்குள் செய்தி ஊருக்குள் பரவிவிடுகிறது. ஊர் மக்கள் பலரும் முத்தநாதனை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். தத்தன் அவர்களையெல்லாம் தடுத்து விலக்கி முத்தநாதனை ஊருக்கு வெளியே ஆபத்தில்லாத பகுதியில் கொண்டு போய் விட்டுவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு வருகிறான். தத்தனை மெய்ப்பொருள் நாயனார் கண்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரிடம், சேக்கிழார் வாக்கை பாருங்கள், இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று கேட்கிறார். தத்தனாகிய நீ எனக்கு இன்று செய்த உதவியை என் வாழ்நாளில் வேறு யார் செய்ய முடியும் என்று கேட்டார். உயிர் பிரிகின்ற நிலையில் இருக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். உறவினர்களை அழைக்கிறார், இளவரசனை அழைத்தார், அமைச்சர்களை அழைத்தார். அவர்களுக்கு ஒரே ஒரு கூற்று கூறினார். என்ன கூறினார் தெரியுமா? பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று கூறுகிறார். இது சேக்கிழார் வாக்கு. அதாவது, திருநீறு மீது அன்பு கொண்டு திருநீறு அணிபவரை வழிபட்டு மதித்து நடக்க வேண்டும் என்பது இதன் பொருள். மெய்ப்பொருள் நாயனார் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்து வந்தார். இறுதியில் சிவபெருமான் தேவியோடு அவருக்கு காட்சி தந்து தேவர்களுக்கும் கிடைக்காத திருவடி பேற்றை தந்தார். அதாவது, மோட்சம் என்னும் வீடு பேற்றை அவருக்கு அளித்தார். மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. மெய்ப்பொருள் நாயனார், மெய் என்றால் என்ன? அது உடலுக்கு உள்ளே இருக்கிற உள்ளம். பொருள் என்றால் என்ன? அந்த உள்ளத்தில் இருக்கிற சிவம். ஆகவே மெய்ப்பொருள் என்பது நம்முடைய உள்ளத்திற்கு உள்ளே இருக்கிற சிவத்தை குறிக்கும். இதை உணர்ந்ததால் தான் அவர் மெய்ப்பொருள் நாயனார் எனப்படுகிறார். முத்தநாதன் அவரை கொல்வதற்கு அரண்மனைக்குள் வருகிறான். அவன் உயிரோடு திரும்பி செல்ல மாட்டோம் என்ற அச்ச உணர்விலேயே வந்திருப்பான். அரசன் இருக்கிற அறைக்குள் செல்கிறான், அவரை கொன்று விடுகிறான். தத்தன் உள்ளே நுழைகிறான். அந்த நேரத்தில் கூட முத்தநாதன் தத்தன் தன்னை கொன்று விடுவான் என அஞ்சித்தான் இருப்பான்.
ஆனால் நடந்தது என்ன? அவனை ஊருக்கு வெளியே கொண்டு விட்டு விடுமாறு மெய்ப்பொருள் நாயனார் கூறினார். இதிலே மறைந்து கிடக்கிற உட்பொருள் என்ன? முத்தநாதன் உலகத்திலேயே நிலையாக இருப்பது ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற சிவம்தான். அதுதான் மெய்ப்பொருள் என்பதை அவனுக்கு உணர்த்தாமல் உணர்த்திவிட்டார். அது மட்டுமல்ல, தன் உயிரை கொண்ட முத்தநாதனை ஊருக்கு வெளியே விட்டு வரச் செய்தார் அல்லவா? இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று வள்ளுவர் கூறுகிறார். அந்த கூற்றிற்கு இணங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய செயல் அமைந்து விடுகிறது. இன்று பலரும் உடலை மெய் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் மெய் என்பதற்கு உடல் என்று ஒரு பொருள் உண்டு அல்லவா? ஆகவே நாம் என்றும் உயிரோடு இருப்போம் என்று தவறாக எண்ணுகிறார்கள். நிலையாமையை பற்றி எண்ணுவதில்லை. இந்த உடலை மெய் என்று எண்ணி உடலின் சுகபோக வாழ்வுக்காக செல்வத்தை சேர்க்கிறார்கள், பல தவறுகளை செய்கிறார்கள், தவறுகளை செய்து செல்வத்தை சேர்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மெய்ப்பொருள் நாயனார் ஒரு உண்மையை விளக்குகிறார். உடல் நிலையானது அல்ல, மலை மலையாக சேர்த்து வைக்கிற செல்வமும் நிலையானது அல்ல, நாம் அனுபவிக்கின்ற சுகங்களும் மெய்யானது அல்ல. நம்முடைய மெய்க்குள்ளே, அதாவது நம்முடைய உடலுக்குள்ளே, உள்ளத்திலே, உள்ளத்திற்கு வெளியே உலகத்திலும் அங்கிங்கனாதபடி எங்கும் நிலைத்திருக்கிற சிவமே மெய்ப்பொருள் என்பதை மெய்ப்பொருள் நாயனார் நமக்கு உணர்த்தாமல் உணர்த்திவிட்டு சென்று விட்டார். நன்றி, வணக்கம்.